أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سورة المدثر. மறைக்கப்பட்ட இரகசியம். மறைக்கப்பட்ட இரகசியமே உன்னைத்தான் வெளியில் வந்து எச்சரிக்கை செய். உன்னுடைய இரட்சகரை பெருமைப்படுத்து. உன்னுடைய ஆடையை தூய்மை செய். தவறானவற்றை கைவிட்டுவிடு. உன்னிடம் உள்ளதைக் கொண்டு திருப்தியடை. உறுதிப்பாட்டுடன் உன்னுடைய இரட்சகரை நினைவு கூர்ந்திடு. பின்னர் கொம்பு ஊறப்படும் பொழுது அது ஒரு சிரமமான நாளாக இருக்கும். நம்ப மறுப்பவர்களுக்கு எளிதானதல்ல. தனியொருவனாக நான் படைத்த ஒருவன் மீது நான் நடவடிக்கை எடுத்துக் கொள்கின்றேன். ஏராளமான பணத்தை அவனுக்கு நான் வாரி வழங்கினேன். கவனித்துக் கொள்வதற்கு பிள்ளைகளையும் ஒவ்வொன்றையும் அவனுக்கு நான் இலகுவானதாக ஆக்கினேன். இருப்பினும் அதிகம் பெறுவதற்கு அவன் பேராசைப்படுகின்றான். இந்த சான்றுகளை ஏற்றுக்கொள்ள அவன் பிடிவாதமாக மறுத்தான். அதிகரித்தவாறே அவனை நான் தண்டிப்பேன். ஏனெனில் அவன் சிந்தித்தான், பின்னர் தீர்மானித்தான். அவன் தீர்மானித்தது மிகவும் துன்பகரமானது. மெய்யாகவே அவன் தீர்மானித்தது மிகவும் துன்பகரமானது. அவன் நோக்கினான், அவன் முகம் சுழித்தான், மேலும் முனகினான். பின்னர் அவன் ஆணவத்துடன் திரும்பிச் சென்றான். அவன் கூறினான், இது சாதுரியமான தந்திரமே அன்றி வேறில்லை. இது மனிதனால் செய்யப்பட்டது. தக்க தண்டனைக்கு அவனை நான் உள்ளாக்குவேன். எத்தகைய தண்டனை? முழுமையானது, மேலும் உள்ளடக்கக்கூடியது. மக்கள் அனைவருக்கும் கண்கூடானது. அதன் மீது 19 உள்ளது. நரகத்தின் பாதுகாவலர்களாக இருப்பதற்காக வானவர்களை நாம் நியமித்தோம். மேலும் அவர்களுடைய எண்ணை நாம் நிர்ணயித்தோம். நம்ப மறுப்பவர்களை குழப்பத்தில் ஆழ்த்துவதற்காக இது ஓர் இறைவேதம்தான் என்பதில் கிறிஸ்தவர்களையும் யூதர்களையும் உறுதி கொள்ளச் செய்வதற்காக, விசுவாசம் கொண்டோரின் விசுவாசத்தை வலுப்படுத்துவதற்காக, கிறிஸ்தவர்கள் யூதர்கள் அவ்வண்ணமே நம்பிக்கையாளர்களின் இதயங்களில் சந்தேகத்தின் அனைத்து சுவடுகளையும் நீக்குவதற்காக, மேலும் தங்களுடைய இதயங்களில் சந்தேகத்தை தாங்கியிருப்பவர்களையும் நம்ப மறுப்பவர்களையும் அம்பலப்படுத்துவதற்காக. அவர்கள் கூறுவார்கள், கடவுள் இந்த உதாரணத்தின் மூலம் என்ன கூற நாடுகின்றார்? கடவுள் இவ்விதமாக அவர் நாடுகின்ற எவரையும் வழிகட்டில் அனுப்பிவிடுகின்றார். மேலும் அவர் நாடுகின்ற எவரையும் வழிநடத்துகின்றார். உம்முடைய இரட்சகரின் படை வீரர்களை அவரைத் தவிர எவரும் அறியமாட்டார். இது மக்களுக்கு ஒரு உரியதொரு நினைவூட்டலாகும். மிக நிச்சயமாக நிலவின் மீது நான் ஆணையிடுகின்றேன். மேலும் இரவானது அது கடந்து செல்லுகின்ற போது, மேலும் காலையானது அது பிரகாசிக்கின்ற போது, இது மாபெரும் அற்புதங்களில் ஒன்றாகும். மானிட இனத்திற்கோர் எச்சரிக்கை. உங்களில் முன் செல்லவோ அல்லது பின்வாங்கவோ விரும்புபவர்களுக்காக, ஒவ்வொரு ஆன்மாவும் அதன் பாவங்களால் பொறியில் அகப்பட்டுக் கொள்ளுகின்றது. வலப்புறத்தினில் இருப்பவர்களைத் தவிர சுவனத்தில் இருக்கும் சமயத்தில் அவர்கள் வினவுவார்கள், குற்றவாளிகளை பற்றி, இந்த தண்டனைக்கு உங்களை கொண்டு வந்தது. அவர்கள் கூறுவார்கள், நாங்கள் தொடர்பு தொழுகைகளை கடைபிடிக்கவில்லை, நாங்கள் ஏழைகளுக்கு உணவளிக்கவில்லை, மூடத்தனமான தவறுகள் செய்பவர்களுடன் சேர்ந்து நாங்களும் மூடத்தனமான தவறுகள் செய்து கொண்டிருந்தோம். தீர்ப்பு நாளின் மீது நாங்கள் நம்பிக்கை கொள்ள மறுத்தோம். எங்களுக்கு உறுதிப்பாடு வந்துவிட்ட இப்பொழுது வரை பரிந்துரையாளர்களின் பரிந்துரை ஒருபோதும் அவர்களுக்கு உதவாது. ஏன் அவர்கள் இந்த நினைவூட்டலின்பால் இவ்வளவு வெறுப்பு கொண்டவர்களாக இருக்கின்றனர்? விரைந்தோடும் வரிக்குதிரைகளைப் போல சிங்கத்திடமிருந்து விரைந்தோடுகின்றவர்கள். அவர்களில் ஒவ்வொருவனும் தனிப்பட்ட முறையில் வேதத்தை பெற விரும்புகின்றானா? உண்மையில் அவர்கள் மறுவுலகத்தை அஞ்சுவதில்லை. உண்மையில் இது ஒரு நினைவூட்டலாகும். கவனத்தில் எடுத்துக்கொள்ள விரும்புபவர்களுக்காக. கடவுளின் நாட்டத்திற்கு எதிராக அவர்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள இயலாது. அவர்தான் நன்னெறியின் மூலாதாரமாவார். அவர்தான் மன்னிப்பின் மூலாதாரமாவார்.